அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜீரண மண்டல புற்றுநோயை பற்றி. அதாவது ஜீரண மண்டலங்கிறது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக். அது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஜீரண மண்டலம் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, இப்போ வாயிலிருந்து சாப்பிட்றதெல்லாம் போய் சிறுகுடல் வயிற்றில் போய் சிறுகுடல் பெருகுடல் போய் ஆசன வாய் வரைக்கும். ஸோ இதுதான் ஜிஐ ட்ராக் அப்படின்னு சொல்கிறது, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக். அதில் வந்து டைஜஸ்டிவ் ட்ராக் ஆர் உணவு மண்டலம் அப்படின்னு சொல்கிறது, ஜீரண மண்டலம் அப்படின்னு சொல்கிறது. இதில் வரக்கூடிய கேன்சரை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஜீரண மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வாயிலிருந்து ஆசன வாய்க்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம வந்து ஜிஐ ட்ராக் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து ஒரு மூணு வகையாக பிரிச்சுக்கலாம், யூஸ்வலி மேஜராக மூணாக பிரிச்சுக்கலாம். அதாவது அப்பர் ஜிஐ ட்ராக் அப்படின்னு சொல்கிறது, அப்பர் ஜிஐ, அப்பர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக். அது என்னென்னா, உணவு குழாய், இறைப்பை, அதுக்கப்புறம் வந்து இந்த டியோடினம் அப்படின்னு சொல்கிறது, அதை வந்து சேர்த்துக்கலாம். அதாவது சிறுகுடல ஆரம்ப பகுதி, ப்ராக்சிமல் ஜெஜினத்தையும் ஸ்டொமக்கையும் கனெக்ட் பண்ணுறது இந்த சிறு டியோடினம் சொல்கிறது. அது இன்னொன்று வந்து கோலன் அண்ட் ரெக்டம், அதாவது ஸ்மால் பவல், கோலன் அண்ட் ரெக்டம், அதாவது பெருங்குடல், சிறுகுடல் பெருங்குடல் ஆசனமாய். இந்த பெருங்குடலை பார்த்திங்கன்னா, வலது பக்க பெருங்குடல் இருக்குது, நடுப்பகுதி பெருங்குடல் இருக்குது, இடது பக்க பெருங்குடல் இருக்குது, அப்புறம் இந்த சிக்மாய்ட் கோலன் இருக்கும், அப்புறம் வந்து ரெக்டம் அதாவது மலக்குடல், அப்புறம் ஆசனம், இதெல்லாம் சேர்ந்தது கோலோரெக்டல் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு மூன்றாவது இம்பார்ட்டன்ட் வந்து ஹெப்படோ பேங்க்ரியாட்டிக் பிலியரின்னு, ஹெச்பிபி, ஹெப்படோ பேங்க்ரியாட்டிக் பிலியரிங்கிறது அதாவது லிவர், ஈரல், கல்லீரல், பித்தப்பை, பித்தக்குழாய், கணையம், இதெல்லாம் சேர்ந்தது ஒரு டிபார்ட்மெண்ட், அதாவது ஒரு பகுதியை நம்ம பிரிச்சுக்கலாம் உணவு ஜீரண மண்டலத்தில். பிகாஸ் இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஆர்கன், அதாவது லிவர், கணையம், கல்லீரல், கணையம் அண்டு பித்தப்பை, பித்தக்குழாய், இதெல்லாம் சேர்ந்தது ஒரு பகுதி. ஸோ இது மூணாக பிரித்து அதில் வர கேன்சரை வந்து என்னென்னு பார்க்கலாம். இப்போ கேன்சருங்கிறது பொதுவாக எல்லா உடம்புல எங்கே வேணால் வரக்கூடியது கேன்சர் தான். அதாவது நார்மலாக நம்மக்கிட்ட வளர்ந்துக்கிட்டு இருக்கிற செல்ஸ் வந்து அப்னார்மலாக வளர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் நமக்கு அப்னார்மல் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் டிஷ்யூஸ், அதாவது செல்ஸ். நார்மலாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜிஐ ட்ராக் எடுத்துனாவே இந்த எண்டோ, இட் இஸ் லைன்டு பை எபித்தீலியம், அதாவது ஒரு மியூக்கோசா மாதிரி ஒரு ஜவு படலம் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம ஒவ்வொரு நாளைக்கு நம்ம சாப்பிட்றத பொறுத்து ஒரு எவ்ரி வீக் வந்து அப்படியே ரொட்டேஷனில் புதுசாக ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். பழசெல்லாம் அப்படியே கீழே போய் நம்ம மோஷனோட வந்துடும், புதுசாக ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிற இதில் வந்து ஒரு நார்மல் ரிதப்ல இருந்து அப்னார்மலிட்டி ஆகி திடீர்னு சம் ஸ்டிமுலை ஹேஸ் ஹேப்பன் அண்ட் சம் ஸ்டிமுலை, அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ஓவர் சம்திங் ஹேஸ் ஹேப்பன்ட் இந்த நார்மல் சர்க்காண்ட் இதில் ஆகும்போது அப்நார்மல் ப்ரொலிஃபரேஷன் வந்து ஒரு இடத்த திடீர்னு இப்போ வந்து உணவு குழாயிலையோ ஒரு இறைப்பையிலையோ சாதாரணம் வந்துட்டு இருக்கும்போது அந்த டிஷ்யூவில் ஒரு அப்நார்மலிட்டி, ஒரு ட்ரிகரிங் ஈவெண்ட் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் அதிகமாக ப்ரொலிஃபரேட், அதாவது அதிகமாக மல்டிப்ளையாக அதிகமாக செல்ஸ் உண்டு பண்ணிடும். ஒரு இடத்துல நார்மலாக இல்லாமல் அதிகமாக வந்துச்சுனாவே என்னாகும், குமிஞ்சு போயிடும். அதிகமாக வந்துச்சுனாவே குமிஞ்சு போயிடும். அது மாதிரி அந்த இடத்துல குமிஞ்சு போனால் அப்படியே கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதுதான் வந்து கேன்சராக மாறக்கூடிய, அதில் வந்து வெரைட்டிஸ் ஆகும், எந்த பினைனாக இருக்கலாம், மெலிக்னன்ட்லாம் அந்த மாதிரி ஆகும், சாதாரண கட்டியாக இருக்கலாம், அதுக்கே வந்து கேன்சர் கட்டியாகும். ஓவர் எ பீரியட் ஆஃப் அது உருமாற்றம் ஆகி கேன்சராக மாறிடும். ஸோ தட் இஸ் த காமன், இது வந்து காமன் ப்ரின்சிபல் எல்லாத்துக்குமே. இப்போ ஜிஐ ட்ராக் அப்படின்னு வரும்போது இதே மாதிரி கேன்சர் எங்கே வேணால் வரலாம், உணவு குழாய் வரலாம், இறைப்பையில் வரலாம், டியோடினத்தை வரலாம், சிறுகுடலில் வரலாம், பெருங்குடலில் வரலாம், ஈரலில் வரலாம், தட் இஸ் லிவரில் வரலாம், பித்த பையில் வரலாம், பித்த குழாயில் வரலாம், பித்த நாளங்களில் வரலாம், அப்புறம் வந்து கணையத்தில் வரலாம், கணையத்தில் வந்து வரலாம். ஸோ இதெல்லாமே எந்த இடத்துல வேணால் வரலாம். அதே மாதிரி ஆசனமாயும் வரலாம், அதே மாதிரி மலக்குடல் ரெக்டத்துலேயும் வரலாம், பெருங்குடலை வலது பக்கம் பெருங்குடல், நடுப்பக்க பெருங்குடல், இடது பக்கம் பெருங்குடல், செக்மாய்டு கோலன்னு சொல்கிறது, அப்புறம் மலக்குடல் ரெக்டத்தில் வரலாம், ஆசன வாயில் வரலாம், எங்கே வேணால் இந்த மாதிரி வரலாம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கோலன் ரெக்டம் அப்படின்றது, அதாவது பெருங்குடலில் வரக்கூடிய பெருங்குடல் மலக்குடல் அண்ட் ஆசன வாயில் வரக்கூடிய கேன்சர், அதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜிஐ ட்ராக் பண்ணும். பொதுவாகவே வந்து கேன்சர் அப்படின்னு வந்தாவே யூஸ்வலாக நம்ம சொல்கிறது, கேன்சர் வந்த பேஷண்ட்டுக்கு வந்து சாப்பிட முடியாது, உடம்பு இழைச்சி போயிடும், பார்த்தாவே ரொம்ப ஒல்லியாயிடுவாங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் படிக்கும்போதும் 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி அதுதான் ஸ்டாண்டர்டாகவே இருந்தது.
பட் இப்போ வர காலத்தில் திடீர்னு பார்த்தா நாங்கள் ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒபிசிட்டிக்காக ஒரு பேஷண்ட் வருது, அதாவது உடம்பு பருமனாக இருக்குது, அதை குறைக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறோம். எனி ஆப்ரேஷன் முன்னாடி நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆப்ரேஷனுக்கு தயார் பண்ணுவோம், அதாவது எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது மாதிரி ரொட்டீனாக வந்து எண்டோஸ்கோப்பி, அதாவது அப்பர் ஜே எண்டோஸ்கோப்பி, வாய் வழியாக கேமரா உள்ளே விட்டு பார்க்குறது உணவுக்குள்ளே இறைப்பையில் நல்லா இருக்கா, ஏன்னா அது தான் அதில் தான் நம்ம வந்து ஒபிசிட்டி சர்ஜரி செய்ய போகிறோம், அதாவது உடல் பருமன் குறைக்கிறதுக்காக பண்ணுற போகிற ஆப்ரேஷன் வந்து அந்த இறைப்பையில் வந்து சின்னது பண்ணி பண்ணுறது, பைபாஸ் பண்ணுறது, ரெண்டு வகையான அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக எல்லாத்துக்கும் எண்டோஸ்கோப் பண்ணி வயிற்றில் புண்ணு இருக்குதா இல்லை அந்த ஹயாட்டஸ் ஹெர்னியா அந்த மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். அந்த மாதிரி அவருக்கு பார்க்கும்போது அவருக்கு வயிற்றில் வந்து புண்ணு இருந்தது, அதாவது கேன்சரே, இட் வாஸ் ஆப்வியஸாகவே கேன்சர், எண்டோஸ்கோப் பண்ணும்போது கேன்சர்னு தெரிஞ்சு பயாப்சியும் அது இட் வாஸ் ப்ரூவன். ஸோ இப்போ எல்லா பேஷண்ட்டுக்கும் வந்து கேன்சர் வந்துச்சுன்னா ஒல்லியாக தான் இருப்பாங்க, சாப்பிட முடியாமல் இருப்பாங்கன்னு அறியல, சாதாரண இருக்கிறவங்களுக்கு நார்மலாகவே இருப்பாங்க, திடீர்னு ரொட்டீன் இன்வெஸ்டிகேஷன் ரொட்டீன் மாஸ்டர் இருக்கிறதுல நம்ம கேன்சரை கண்டுபிடிக்கலாம். அதுதான் இதோட ட்ராபேக் ஆஃப் த ஜிஏ ட்ராக், அதாவது உணவு டைஜஸ்டிவ் ட்ராக்ல உணவு மண்டலத்தில் வர கேன்சருக்கு உண்டான அறிகுறி, அதாவது அது அறிகுறியை காமிக்கணுன்னாவே அது கொஞ்சம் அட்வான்ஸாக ஆனாதான் அறிகுறியை காமிக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் ரத்தம் வந்து ரத்த கசிவு இருக்கலாம், ஃபார் ஜிஏ ட்ராக், ஏதாவது உணவு குழாயிலையோ இறைப்பையிலையோ சிறுகுடலையோ பெருகுடலையோ உங்களுக்கு அல்சர் மாதிரி கேன்சர் ஆரம்ப பகுதியிலே வந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரியாமல் ரத்தம் போக்கு இருக்கலாம். ரொம்ப அதிகமாக போனால் ஆப்வியஸாக நீ கண்டுபிடிக்கணும், கண்ணுக்கு தெரியாமல் போனால் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு மோஷன்லேருந்து ஃபீக்கல் அக்கல் பிளட் அப்படின்னு கண்டுபிடிச்சா தான் அந்த டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும், அதாவது கண்ணுக்கு தெரியாமல் ரத்தப்போக்கு இருந்துச்சுன்னா அதை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் ஒரு ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க கேன்சர் இருக்குமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள். உணவு குழாய் என்னதுன்னு சொல்லி சாப்பிட்டா வாந்தி ஆகும்னு சொல்லி வந்திருந்தோம். அப்புறம் அது இங்கே வந்து மறுபடியுமே இவங்கிட்ட காட்டமும் இவங்க ஆப்ரேஷன் தான் பண்ணியாக வேணாங்க, ஆப்ரேஷன் பண்ணோம், ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் நல்லா இருக்குது. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வருஷம் இல்லை 1 வருஷத்துக்கு 1 வருஷம் வந்து மறுபடியும் செக்கப்புக்காக 1 தடவை வருவேன், பாக்கியில் நல்லா இருக்குது. சாப்பிட்டு கொஞ்சம் தொந்தரவாக இருந்துச்சு, வாந்தி ஆகும், அப்புறம் பசங்களுக்கும் தெரியாத போய் வாந்தி பண்ணுவேன் பாத்ரூம்ல எல்லாம், அதனால் அவங்க பார்த்துட்டு அனுப்பிச்சுட்டாங்க கோபிக்கு இந்த டாக்டர் தாண்டவம் பற்றிக்கிட்டேன். அப்புறம் அவர் ஒரு அங்கேயே ஒரு ஸ்கேன் எடுத்தார், எடுத்து பார்த்து மறுபடியும் சென்று இங்கே அனுப்பிச்சுட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ண நல்லா இருக்குது, ஏதோ ஒரு டைமில் மட்டும் கொஞ்சம் தொந்தரவாக இருக்குதுதான் நுரையீரல் பக்கம். அப்புறம் சாப்பிட்டா அப்படின்னா ஒரு 4 நாள் 5 நாள் இருந்தேன்னு எதுவுமே தெரியாது, அப்புறம் ஏதோ ஒரு டைமில் மட்டும் கொஞ்சம் கோலை கட்டின மாதிரி இருக்கும், அது வாந்தி பண்ணிட்டால் அவ்வளோதான் நல்லாயிருக்கு, அப்போவே சாப்பிட்லாம், இல்லை எந்த இது வேணால் அவங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் நான் எது வேணாலும் சாப்பிட்றேன், டீ காஃபி எல்லாமே சாப்பிடுவேன், இதுகளுமே அப்படித்தான் மட்டன் இதுக்கு எல்லாமே சாப்பிடுவேன், எதுவுமே பிரச்சனை இல்லை.